நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி உலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தாய், திருமணம் செய்ய தடை இருக்கிறது. ஏன் முஸ்லிம்கள் தாய் ஹிஜாப் அணிய வேண்டும்? பிரத்யேக சட்டம் நபியின் மனைவிக்கு ஏன் உண்டு அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. அதாவது அஸ்வாஜுஹு உம்மஹாத்துக்கும், அவர்களது மனைவிமார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களது தாய்மார்கள்னு குர்ஆன் சொல்லுது. தாய் என்னத்துக்கு மகனுக்கு முன்னால் ஹிஜாப் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களது தாய்மார்கள் எல்லாம் பெற்றவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ பெற்றவர்களை தவிர வேறு யாரும் தாயாக முடியாது. அல்லாஹு தஆலா நபிகளாருடைய மனைவிமார்கள் தாய்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்தஸ்தில் தாய்மார்கள், அவர்கள் அந்தஸ்தில தாய்மார்கள், அவர்களை திருமணம் முடிக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் தாய்மார்களை தவிர அஜ்னபி மஹரமி என்ற சட்டம் அவர்களுக்கு உண்டு. அஜ்னபி என்ற சட்டம் அவர்களுக்கு உண்டு. அந்தஸ்தில் அவர்கள் தாய்மார்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்போ அந்தஸ்தில் தாய்மார்களாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம் என்ன? அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது, அவர்களை உங்களோட தாயுடைய அந்தஸ்தில் மதித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். இது இயற்கையாக அமைஞ்சதா, உலக இயற்கையா? ஒரு தலைவருடைய மனைவி அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களுக்கு மனைவி தாய் என்ற அந்தஸ்தில் பார்க்கப்படுவது இயற்கையா, அல்லது இஸ்லாம் இதை அவர்களுக்கு அந்தஸ்தாக வழங்கி இருக்கிறதா என்று கேட்டால் அந்தஸ்தாக வழங்கியது. இப்போ அந்தஸ்தாக வழங்கி இருக்கக்கூடிய ஒன்று இயற்கையான ஒன்று, இந்த ரெண்டுக்கு இடையில் வித்தியாசம் இருக்குது. இயற்கையான ஒன்றும் அந்தஸ்தாக வழங்கியிருக்கக்கூடிய ஒன்றுக்கும் இடையில் வித்தியாசம் இருப்பதனால இஸ்லாம் என்ன செய்து அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தேன். மனசு சொந்த தாயாக இருந்தால் மனது என்ன செய்யும்? இயல்பிலேயே இரத்தத்திலேயே ஓடும் சொந்த தாய் வந்து என்னை பெற்றெடுத்த தாய் என்கின்ற அந்த பாச உணர்வு, அந்த இறுக்கமான உணர்வு அல்லாஹு தஆலா வச்சிருப்பான். ஆனால் அந்தஸ்தால வழங்கப்பட்ட தாய் என்பதனால அங்கே தவறு நடக்குமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அங்கே தவறு நடக்க வாய்ப்பு இல்லாமல்லாம் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த இடத்துல வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி அந்த அவதூறு வந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தவறு நடக்க வாய்ப்பில்லை அப்படி என்ன சொல்லி குர்ஆன் என்ன செய்யலைங்க, மறுக்கலை. தவறு நடந்திருந்தால் அதுக்குரிய ஆதாரங்களோடு என்ன செஞ்சிருக்கணும், மறுத்திருக்கணும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா தனிமையிலும் தூய்மையானவர்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவங்கள தூய்மைப்படுத்திட்டான். அப்போ ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அவர்கள் இதுக்கு முன்னாலே அப்படி நடக்கலை, இதுக்கு பின்னாலே அப்படி நடக்க மாட்டார்கள் என்ற வாக்குறுதியை குர்ஆன் என்ன செய்து கொடுத்துருது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தவறு என்பது மனிதன் அடிப்படையில் ஏற்படலாம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதனால அல்லாஹு தஆலா சட்ட ரீதியாக பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இதனால தான் அஜ்னபி மஹரமி என்ன செய்கிறாங்க பேணப்படுகிறது. அவர்களுக்கு இன்னொன்று சொல்லப்படுது, நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு கூலி இருக்கு, தீமை செஞ்சீங்கன்னா பல மடங்கு தண்டனை என்ன செய்து உண்டு. அதே போல் நீங்கள் நபியுடைய மனைவிமார்களே நீங்கள் ஏனையவர்களை போன்று உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பெற்ற அடிப்படையில் அவங்க தாய் அல்ல, அந்தஸ்தில தாய். இப்போ அந்தஸ்தில தாயன்னு சொன்னால் இஸ்லாம் அவங்கள என்ன செஞ்சு ஒரு கிரேடு கொடுத்துருக்குது, இந்த கிரேடை பாதுகாக்கணும், சட்ட அடிப்படையில் பாதுகாக்கணும். சட்ட அடிப்படையில் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அஜ்னபி மஹரமி என்ற சட்டம் போடப்பட்டிருக்கு. இல்லைண்டா ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் ஷைத்தான் வருவான் என்ற சட்டம் ரசூலுல்லாஹி மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஏனையவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வசனம் தான் அது. அவங்க அஜ்னபி தான் அந்த வகையில், அந்த வகையில் அவர்கள் அஜ்னபி. அந்தஸ்தில் அவர்கள் தாய்மார்கள், திருமணம் முடிக்கக்கூடாது, தாய்மார்களாக நாங்கள் கருத வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் என்ன செஞ்சுக்கு கொடுத்துருக்கு. இதனால தான் அந்த இடத்துல ஒரு பாவம் வந்தால் அவர் பெரிய ஒரு பாரதூரமாக அதை என்ன செஞ்சிடும் மாறிடும் என்றதுனால எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய சட்டத்தை விட அவங்கள மேலதிகமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்து ஏற்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.